இது ஆன்சர்ட்ஸ் டு ஐஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போர்டு எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் என்ற சீரீஸின் செவன்த் பார்ட் ஏற்கனவே நாம் செக்ஷன் பியில் எட்டு வினாக்களுக்கான பதில்களை பார்த்துவிட்டோம் இந்த வீடியோ லெசனில் பி செக்ஷனில் உள்ள இறுதி வினாவுக்குரிய பதிலை காண்போம் இனி இன்றைய பாடத்திற்குள் செல்வோம் கொஸ்டின்

ஹவுஸ்ஹோல் செக்டருக்கு பிஸ்னஸ் செக்டர் ஃபேக்டர் இன்கம்மை அளிக்கிறது பிஸ்னஸ் செக்டர் ஹோல்ட் செக்டருக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விலை விற்கிறது அதனை ஹவுஸ்ஹோல்ட் செக்டர் பிஸ்னஸ் செக்டருக்கு பணம் செலுத்தி பெற்றுக்கொள்கிறது ஹவுஸ்ஹோல்ட் செக்டர் தனக்கு கிடைத்த ஃபேக்டர் இன்கமின் ஒரு பகுதியை ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் சேமிக்கிறது சேமிப்பால் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமிலிருந்து பணம் வெளியேறுகிறது எனவே சேமிப்பு லீக்கேஜ் என அழைக்கப்படுகிறது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் சேமிக்கப்பட்ட பணத்தை கடனாக பெற்று பிஸ்னஸ் செக்டார் முதலீடு செய்கிறது வெளியேறிய பணம் மீண்டும் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமுக்கு வருவதால் முதலீடு இன்ஜெக்ஷன் என அழைக்கப்படுகிறது இவ்வாறு லீக்கேஜ் ஆனது இன்ஜெக்ஷனால் சமன் செய்யப்படுகிறது ஹவுஸ்ஹோல்ட் செக்டாரும் பிஸ்னஸ் செக்டாரும் கவர்மெண்ட் செக்டாருக்கு டாக்ஸ் செலுத்துகின்றன இது லீக்கேஜ் கவர்மெண்ட் செக்டார் ஹவுஸ்ஹோல்ட் செக்டாரிடமிருந்து ஃபேக்டர் சர்வீசஸை வாங்குகிறது இடப்பற்றாக்குறை காரணமாக அந்த ஃப்ளோ வெளிப்படையாக காட்டப்படவில்லை கவர்மெண்ட் செக்டார் ஹோல்ட் செக்டாருக்கு ஃபேக்டர் இன்கமை அளிக்கிறது இது டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டையும் அளிக்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸை கவர்மெண்ட் செக்டார் பிஸ்னஸ் செக்டாரிடமிருந்து வாங்குகிறது இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த ஃப்ளோவும் வெளிப்படையாக காட்டப்படவில்லை குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்கியதற்காக அது பிஸ்னஸ் செக்டருக்கு பணம் அளிக்கிறது அது சப்சிடியையும் அளிக்கிறது ஃபேக்டர் இன்கம் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் சப்சிடீஸ் ஆகியவற்றின் மீது செலவிடப்படும் மொத்த தொகையே கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஜெக்ஷன் இது லீக்கேஜஸை சமன் செய்கிறது ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டிலிருந்து இறக்குமதி செய்கிறது அது இறக்குமதிக்காக ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு பணம் செலுத்துகிறது பணம் சர்க்குலர் ஃப்ளோவை விட்டு வெளியே செல்வதால் இது ஃபோர் செக்டார் மாடலில் காணப்படும் லீக்கேஜ் ஆகும் பிஸ்னஸ் செக்டார் ஃபேக்டர் சர்வீசஸை ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டிலிருந்து இறக்குமதி செய்கிறது அது ஃபேக்டர் இன்கமை ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு அழிக்கிறது இங்கும் பணமானது வருமான சுழற்சியிலிருந்து வெளியே செல்வதால் ஃபேக்டர் இன்கம் லீக்கேஜ் ஆகும் உள்நாட்டிற்கும் வெளிநாடுகளுக்கும் இடையே நடக்கும் பல பரிவர்த்தனைகளை நாம் காட்ட இருப்பதால் இவற்றை மறைவாக ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு ஃபேக்டர் சர்வீசஸ்களை ஏற்றுமதி செய்கிறது அது ஃபேக்டர் இன்கமை வெளிநாடுகளிடமிருந்து பெறுகிறது ஃபேக்டர் இன்கம் பணத்தை மீண்டும் வருமான ஓட்டத்திற்குள் கொண்டு வருகிறது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டிலிருந்து பெறப்படும் ஃபேக்டர் இன்கம் இன்ஜெக்ஷன் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு பிஸ்னஸ் செக்டார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஏற்றுமதி செய்கிறது அதற்காக பிஸ்னஸ் செக்டார் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டிலிருந்து பணம் பெறுகிறது இவ்வாறு பெறப்படும் பணம் மீண்டும் வருமான சுழற்சிக்குள் வந்துவிடுவதால் இது இன்ஜெக்ஷன் இப்படியாக நாட்டிலிருந்து வெளியேறும் பணம் உள்ளே வரும் பணத்தால் சமன் செய்யப்படுகிறது லீக்கேஜ் இன்ஜெக்ஷனால் சமன் செய்யப்படுகிறது சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் ஃபோர் செக்டர் மாடல் பற்றிய நம் பாடம் இத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்